பாஜகவை லோக்சபா தேர்தலில் வீழ்த்த அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்று திரள்வது என திட்டமிட்டுள்ளன இதன் முதல் கூட்டம் பீகார் தலைநகர் பாட்னாவில் நடைபெற்றது இதில் பதினாறு கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர் லோக்சபா தேர்தலில் பாஜக வேட்பாளர்களுக்கு எதிராக பொது வேட்பாளரை நிறுத்துவது உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர்களின் இரண்டாவது ஆலோசனைக் கூட்டம் சிம்லாவில் நடைபெற உள்ளது இந்நிலையில் டெல்லியில் ஆளும் ஆம் ஆத்மி கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையே தொடர்ந்து கருத்து வேறுபாடுகள் அதிகரித்து வருகின்றன டெல்லி சேவைகள் சட்டம் தொடர்பாக காங்கிரஸ் தெளிவான நிலைப்பாட்டை தெரிவிக்க கோருகிறது ஆம் ஆத்மி ஆனால் காங்கிரசோ ஆம் ஆத்மி பாஜகவின் என்கிறது இதனிடையே டெல்லியில் உள்ள ஏழு லோக்சபா தொகுதிகளிலும் ஆம் ஆத்மி தனித்து போட்டியிடுவது குறித்து ஆலோசித்து வருகிறது அத்துடன் மத்திய பாஜக அரசு கொண்டு வர உத்தேசித்துள்ள பொது சிவில் சட்டத்திற்கும் தொடக்க நிலையில் ஆம் ஆத்மி ஆதரவு தெரிவிக்க உள்ளது மேலும் அனைத்து தரப்பினரும் ஆழ்ந்து ஆலோசனை நடத்தி பொது சிவில் சட்டம் கொண்டு வர வேண்டும் என்கிறது ஆம் ஆத்மி இக்கட்சியின் இத்தகைய நிலைப்பாடுகளால் காங்கிரஸை உள்ளடக்கிய எதிர்க்கட்சிகளின் மெகா கூட்டணி முயற்சிக்கு பெரும் பின்னடைவு என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள் இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூ டியூப் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்